kong vaikava mana ko anjadi perfume mayakon kanala gachani sircha sindhi basudeni. ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, இப்போ நம்ம ஸ்க்ரீனில் பார்த்துருக்க வீடியோ மாதிரி சூப்பரான ஒரு வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் எப்படி நம்ம வந்து கைன்மாஸ்டர் அப்படி யூஸ் பண்ணி எப்படி வீடியோ மேக் பண்ணி பார்க்கலாம். ரொம்ப ஈஸி தான் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, பக்கத்தில் பெல் சிம்லையும் கிளிக் பண்ணிங்க. அப்போ தான் நான் போகிற எல்லா வீடியோவும் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இப்போ வாங்க வீடியோ ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே, கைன்மாஸ்டர் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிங்க. ஓப்பன் பண்ண பிறகு அந்த கிரியேட் அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணிட்டு 9:16 அந்த ரேஷன் கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ண அப்படி வந்தோம்னா ஃபுல் ஸ்க்ரீன் கொடுத்துங்க. கொடுத்த பிறகு அப்படி கீழே வாங்க. நம்ம வந்து ஃபோட்டோ டியூரேஷன் வந்து கம்மி பண்ணிக்கலாம். எப்படி பார்த்தோம்னா லைட்டாக பேக் வாங்க, ஒரு 0.5 வச்சுங்க. வச்சுட்டு நெக்ஸ்ட்டு கொடுத்து நீங்கள் செலக்ட் பண்ண ஃபோட்டோ வந்து ஆட் பண்ணிங்க. நான் வந்து ஃபோட்டோ ஆட் பண்ணிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, ஒரு 10 செகண்ட் ஆட் பண்ணிங்க ஃபோட்டோ. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆட் பண்ண பிறகு நெக்ஸ்ட் போகிறீங்க. நம்ம வந்து எஃபெக்ட் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ என்ன பண்ணுறீங்க, அப்படி லைட்டாக ஃபோட்டோ டச் பண்ணி ஜூம் பண்ணிங்க. அப்படி இந்தளவுக்கு கொஞ்சம் டச் பண்ணிங்க, அப்படி எவ்வளோ ஆட் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகே, ஃபஸ்ட்டு ஃபோட்டோ கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணிட்டு அந்த கிளிப் கிராஃப் ஓப்பன் பண்ணிங்க. இதில் பார்த்தோம்னா நம்ம என்ன கிராஃப்ஸ் எஃபெக்ட் பார்க்க போகிறோம்னா, இந்த ரெண்டு எஃபெக்ட் தான், இன் அனிமேஷனும் ஓவல் அனிமேஷன் 3, இந்த ரெண்டு தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த எஃபெக்ட் எப்படி நம்ம டவுன்லோட் பண்ணுறோம் பார்த்தோம்னா, இந்த ரெட்ஸ் மேலே பாருங்கள், ஸ்டோரேஜ் ஆப்ஷன் இருக்கா, கிளிக் பண்ணிங்க. அதுக்கு முன் டேட்டானு வச்சுங்க, அப்போ தான் எஃபெக்ட் டவுன்லோட் ஆகும். டேட் ஆன் பண்ணிட்டு அந்த ஸ்டோரேஜ் ஆப்ஷன் ஓப்பன் பண்ணிங்க. இதில் பார்த்தோம்னா இந்த அனிமேஷன் அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு இதில் மூணாவது இருக்க பாருங்கள், இந்த அனிமேஷன் அதுவும் இந்த ஓவரால் அனிமேஷன் 3, இந்த ரெண்டு எஃபெக்டும் டவுன் பண்ணிங்க. டவுன் பண்ணிட்டு பேக் வந்துங்க. பேக் வந்த பிறகு ஃபஸ்ட்டு ஓவரால் அனிமேஷன் 3 கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணிட்டு ஃபஸ்ட்டு 1 கொடுத்துங்க. சூப்பர், டிக் கொடுத்துங்க. அடுத்து நெக்ஸ்ட் கூட கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணிட்டு கிளிக் காசு ஓப்பன் பண்ணிங்க. ஓவர் அனிமேஷன் 3 கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணிட்டு இப்போது 4 கொடுத்துங்க. ஓகே, டிக் கொடுத்துங்க. நெக்ஸ்ட் கூட கிளிக் பண்ணிங்க. கிளிப் காஸ்ட் ஓப்பன் பண்ணிங்க. அவைட் ஓப்பன் பண்ணிங்க. ஓப்பன் பண்ணிட்டு இப்போ வந்து 8 கொடுத்துங்க. ஓகே, அது நெக்ஸ்ட் கூட கிளிக் பண்ணிங்க. கிளிப் காஸ்ட் ஓப்பன் பண்ணிங்க. அவைட் ஓப்பன் பண்ணிங்க. ஓப்பன் பண்ணிட்டு இப்போ வந்து 11 கொடுத்துங்க. ஓகே, நெக்ஸ்ட் கூட கிளிக் பண்ணிங்க. கிளிப் கார் ஓப்பன் பண்ணிங்க. ஓப்பன் பண்ணிட்டு ஓவர் அனிமேஷன் 3 கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணிட்டு அப்படி கிளே வந்தோன்னா 14 கொடுத்துங்க. டிக் கொடுத்துங்க. அது நெக்ஸ்ட் கூட கிளிக் பண்ணிங்க. கிளிப் கார் ஓப்பன் பண்ணிங்க. ஓப்பன் பண்ணிட்டு எப்படி ஓப்பன் பண்ணிங்க. இதில் பார்த்தோன்னா அப்படி வந்தோன்னா 19 கொடுத்துங்க. ஓகே, அதுமாரி டிக் கொடுத்து நெக்ஸ்ட் கூட கிளிக் பண்ணிங்க. இந்த கிளிப் கார் ஓப்பன் பண்ணிங்க. எப்படி ஓப்பன் பண்ணிங்க. அப்படி கீழே வந்தோம்னா 22 கொடுத்துங்க. சூப்பர், இந்த மாதிரி 1 by 1 கொடுத்துங்க. நான் ஆட் பண்ணுற எஃபெக்ட் வந்து ஆட் பண்ணிங்க. இல்லைன்னா நீங்கள் வந்து உங்களுக்கு பிடிச்ச மாதிரி உங்களுக்கு வந்து எது பிடிச்சிருக்கோ நீங்கள் வந்து ஒவ்வொரு எஃபெக்ட் செக் பண்ணிட்டு ஓன் ஆட் பண்ணிங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், டிக் கொடுத்துக்கிறேன். அடுத்த நெக்ஸ்ட் கூட கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணிட்டு கிளிப் கார் ஓப்பன் பண்ணிங்க. எஃபெக்ட் ஓப்பன் பண்ணிங்க. ஓப்பன் பண்ணிட்டு இப்போ வந்து 25 கொடுத்துங்க. ஓகே, டிக் கொடுத்துங்க. அதுமாதிரி நெக்ஸ்ட் கூட கிளிக் பண்ணிங்க. ஓப்பன் பண்ணிங்க. கேரக்டரை எவ்வளோ ஓப்பன் பண்ணிங்க. ஓப்பன் பண்ண பிறகு இதில் வந்து 28 கொடுத்துங்க, லாஸ்ட் கொடுத்துங்க. ஓகே சூப்பர், டிக் கொடுத்துங்க. அதுமாதிரி நெக்ஸ்ட் கூட கிளிக் பண்ணிங்க. எவ்வளோ ஓப்பன் பண்ணிங்க. ஓப்பன் பண்ணிட்டு இப்போ வந்து 3 கொடுத்துங்க. ஓகே, அது நெக்ஸ்ட் கூட கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணிட்டு அந்த கிளிப் காசு ஓப்பன் பண்ணிங்க. ஓப்பன் பண்ணிட்டு எவைட் ஓப்பன் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணிட்டு வந்து 8 கொடுத்துங்க. ஓகே, அதுமாரி நெக்ஸ்ட் கூட கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணிட்டு கிராப் ஓப்பன் பண்ணிங்க. எவைட் ஓப்பன் பண்ணிங்க. 11 கொடுத்துங்க. இந்தமாதிரி 1 by 1 ஆட் பண்ணிங்க ஃப்ரெண்ட்ஸ். ஒரு எஃபெக்ட் வந்து செக் பண்ணி அது உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அது வந்து செக் பண்ணி ஆட் பண்ணிங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது பீட்டுக்கு மேட்சிங்காக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு எஃபெக்ட்னு செக் பண்ணி ஆட் பண்ணிங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து 14 கொடுத்துங்க. இந்தமாதிரி 1 by 1 ஆட் பண்ணிங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓ, 1 லாஸ்ட்டு 28 கொடுத்துங்க. சூப்பர், டிக் கொடுத்துங்க. டிக் நெக்ஸ்ட் டைம் பண்ணிங்க. இந்த வீடியோ வந்து சேவ் பண்ணிடுங்க. எப்படின்னு பார்த்தோம்னா இந்த ரெட்ஸ் மேலே போகிறாங்க, அவரும் அதை கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணி கீழே வாங்கி சேவ் ஆப்ஷன் கொடுத்துங்க. அது ஆட்டோமேட்டிக்காக சேவ் ஆகிரும். சேவ் ஆனால் பேக் வந்துங்க. பேக் நெக்ஸ்ட் டைம் பண்ணிங்க. நம்ம வந்து இப்போ சாங் ஆட் பண்ணிங்க, ஆடியோ கிளிக் பண்ணிங்க.
உங்கள் ஃபோல்டர் போய்க்குங்க. நீங்கள் டவுன்லோட் சாங் வந்து ஆட் பண்ணிங்க. இப்போ நான் கொடுக்க சாங் வந்து லிங்க் பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன், அதை கிளிக் பண்ணி டவுன் பண்ணி ஆட் பண்ணிங்க. ஓகே, சாங் ஆட் பண்ணிச்சு. நெக்ஸ்ட் டைம் போகிறீங்க எண்டுக்கு வந்துடுங்க. இதில் பார்த்தோம்னா நம்ம வந்து இப்போ சர்வ் பண்ண அந்த வீடியோ வந்து ஆட் பண்ணிங்க, வீடியோ கிளிக் பண்ணிங்க, அந்த வீடியோ வந்து ஆட் பண்ணிங்க. இப்போ ஓகே, வீடியோ ஆட் பண்ணிங்க. ஆட் பண்ணிட்டு இது 16 செகண்ட்ல வச்சுட்டு ட்ரீம் பண்ணிடுங்க, அதாவது 16 செகண்ட் வச்சு கட் பண்ணிக்கங்க. கரெக்டாக 16 செகண்ட் வச்சுங்க. ஓகே, 16 செகண்ட் வச்சுட்டு இது கட் பண்ணிடுங்க, அந்த வீடியோ கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணிட்டு அந்த சிசாரி கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணிட்டு ட்ரீம் ரைட் கொடுத்துங்க. அது கரெக்டாக வீடியோ கட் பண்ண பிறகு டிக் கொடுத்து இப்போ வந்து ஒரு 5 ஃபோட்டோ ஆட் பண்ணிக்கங்க. எதுக்கு ஒரு 5 ஃபோட்டோ ஆட் பண்ணால் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதுக்கு பீட்டு கொஞ்சம் ஸ்பீடாக இருக்கும். ஸோ அதனால் ஒரு 5 ஃபோட்டோ வந்து ஆட் பண்ணிங்க, அது மேட்சிங்காக இருக்கும் பீட்டுக்கு. ஸோ அதனால் இப்போ வந்து ஒரு 5 ஃபோட்டோ ஆட் பண்ணிங்க. அதுக்கு முன்னாடி என்ன பார்க்குறீங்க, இந்த லெஃப்ட் சைடு பக்கம் செட்டிங்ஸ் ரூமில் கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணி எடிட்டிங் கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணிட்டு ஃபோட்டோ டூரேஷனில் கம்மி பண்ணிங்க, 0:3 வச்சுங்க. வச்சுட்டு மீடியா கிளிக் பண்ணிட்டு ஃபோட்டோ ஆட் பண்ணிங்க. ஓகே, ஒரு 5 ஃபோட்டோ ஆட் பண்ணிங்க. ஆட் பண்ண பிறகு இந்த 5 ஃபோட்டோக்கு வந்து நம்ம வந்து எஃபெக்ட் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கு என்ன பண்ணுறீங்க, லைட்டாக ஜூம் பண்ணிங்க. சூப்பர், ஃபோட்டோ கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணிட்டு அந்த கிளிப் காசு ஓப்பன் பண்ணிங்க. ஓப்பன் பண்ணிட்டு இன் அனிமேஷன் கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணிட்டு அப்படியே கீழே வாங்க. அது வந்து 33 கொடுத்துங்க அந்த எஃபெக்ட். சூப்பர், டிக் கொடுத்துங்க. இந்த 5 ஃபோட்டோக்கும் அந்த சேம் எஃபெக்டே கொடுத்துங்க. ஓகே சூப்பர், டிக் கொடுத்துங்க. டிக் வச்சுட்டா கொடுங்க. நம்ம சேவ் பண்ண அந்த வீடியோ வந்து ஆட் பண்ணிங்க. இப்போ வீடியோ கிளிக் பண்ணிட்டு அந்த சேவ் பண்ண வீடியோ வந்து ஆட் பண்ணிங்க. ஓகே, ஆட் பண்ணிங்க. ஆட் பண்ண இதில் பார்த்தோம்னா சாங்கோட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்க அந்த வீடியோ, அது வந்து எக்ஸ்ட்ரா டிலேட் பண்ணிக்கலாம். இனியும் பார்த்தோம்னா சாங்கோட எண்டில் வச்சுட்டு அந்த வீடியோ கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணிட்டு சிசாயிக்கான கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணிட்டு ட்ரிம் ஐட் கொடுத்துங்க. சூப்பர், டிக் கொடுத்துங்க. அவ்வளோதான் குயிக்காக வீடியோ எடிட் பண்ணலாம். ஓகே மச், நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, இப்போ நம்ம வந்து ஃபைனலாக ஒரு பார்ட்டிகல் டேம்பிள் ஆட் பண்ணிக்கலாம். இனி அப்போ பேக் வந்துங்க. பேக் வந்த பிறகு லேயர் போய்க்கு இமீடியட் போய்க்குங்க. ஓகே, ஆட் பண்ணிங்க. ஆட் பண்ண பிறகு ஃபுல் ஸ்கெட்சுங்க. இனியும் பார்த்தோம்னா இந்த ரெட் சைம் கரெக்டாக இருந்தால் கிளிக் பண்ணிங்க. ஆஃபில் இருக்கும் ஒயிட் பாஸ் கொடுத்துங்க. கொடுத்த பிறகு இந்த ரெட் சைம் மேலே பாருங்கள், ஸ்பிரிட் ஸ்கிரீன் கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணி அப்படி வந்தோம்னா இந்த பில்டிங் ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணி அப்படி வந்தோம்னா ஸ்க்ரீன் கொடுத்துங்க. கொடுப்ப டிக் கொடுத்துங்க. சூப்பர், அழகாக வீடியோ எடிட் பண்ணி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஓகே இந்த வீடியோ எப்படி சேவ் பண்ண பார்த்தோம்னா இந்த ரெட் சைம் மேலே பாருங்கள், ஆர்வமாக கிளிக் பண்ணிக்க. கிளிக் பண்ணி கீழே வாங்க, இந்த சேவ் ஆப்ஷன் கொடுத்துங்க. அது ஆட்டோமேட்டிக்காக உங்கள் கையில் சேவை ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எதுவும் டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, தேங்க்யூ, பை பாய்.